வணக்கம். இன்றைய மக்கள் நலன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழகத்தில் தொடரக்கூடிய மர்மக்காய்ச்சல் பீதி. பொதுமக்கள் பரவலாக ஒரு சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தாலே இது வந்து ஒரு டெங்குவாக இருக்குமோ அல்லது பன்றிக் காய்ச்சலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலதரப்பட்ட யோசனைகள் இருக்கின்றது. ஒலிம்பிக் போட்டியில் தடகதளத்தை பங்கேற்ற வீராங்கனைக்கு கூட பன்றிக் காய்ச்சலால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. இது போன்ற பல பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். நாடு முழுவதுமே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட சிங்கப்பூருக்கு வந்து அமெரிக்காவோ ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து இப்போ அங்கே வந்து கர்ப்பிணி பெண்கள் போக வேண்டாம், அங்கே ஜிகா வைரஸ் தாக்கிட்டு இருக்குது அதனால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சென்ற வாரத்தின் அடிப்படையில் பார்த்தவங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து 100 பேருக்கு திடீர்னு ஒரு மர்மக்காய்ச்சல், அதில் 4 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலே அதை தொடர்ந்து வந்து தண்ணீர்னால் தொற்றக்கூடிய வியாதிகள் உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம் பரவலான வட மாநிலங்களில் பல இடங்களில் இது போன்ற வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அபாய அளவை தாண்டி ஓடுகின்றது. இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் வந்து தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கார், மெடிக்கல் கேம்ப்லாம் இன்னும் நிறைய போடணும், டாக்டர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், துரிதமாக செயல்பட வேண்டும், போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும், துரிதமாக செயல்பட்டால் தான் இந்த வைரஸ் தொற்றை அல்லது வந்து பாக்டீரியா தொற்றை வந்து நான் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். பல எதிர்கட்சித் தலைவர்களும் இதே போல் ஒரு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கோடிட்டு காமித்திருக்கிறார்கள், சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் போய் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். நேரில் சென்று ஆய்வு செய்த அடிப்படையில் மருத்துவர்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு செய்து தர வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அவர்களிடம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்களிடம் வந்து ஆலோசனையில் பெற்றிருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றது. ஆனால் இன்னும் அதற்கான அந்த மர்ம காய்ச்சல் பீதி அதிகரித்து கொண்டே போகின்றது. இன்றைய மக்கள் நலன் நிகழ்ச்சியில் நமது விவாதிக்கக்கூடிய தலைப்பும் அதுதான், தமிழகத்தில் தொடரக்கூடிய மர்ம காய்ச்சல், மக்களுக்கு பீதி, நோய் தொற்று, பரவலான பல விஷயங்கள், உயிரிழப்பு, அதே போல் உயிரினுடைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, உடல் உபாதைகள். இன்றைய மக்கள் நலன் நிகழ்ச்சியில் நமக்கு நம்முடைய 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் திரு ஆர் சி ராமசாமி அவர்கள் நம்முடைய இணைகள் வணக்கம். அதே போல் ஊடகவியலாளர் திரு பி பி சிவா அவர்கள் நம்முடைய இணைகள் வணக்கம். திரு ராமசாமி அவர்கிட்ட முதல் கேள்வி ஆகலாம். நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய வயதின் அடிப்படையிலும் அனுபவத்தின் அடிப்படையிலும் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து எப்படி ஒரு நோய் தொற்று வந்து பரவ வங்கி வருகிறது அப்படிங்கிற பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நோய் தொற்று பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு பொதுவாகவே ஒரு பீதி ஏற்படக்கூடியது எதேச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் நாம் வந்து ஒரு துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது வந்து பன்றிக் காய்ச்சலுக்காகட்டும் அல்லது டெங்கு காய்ச்சலுக்காகட்டும் முதல்ல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லிட்டு, இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெங்குங்கிறது என்னங்கிறது வந்து மக்களுக்கு ஒன்றும் சரியாக தெரியல. இது ஆப்பிரிக்காவில் வந்து ஈர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து அந்த கொசு வந்து பரவி இங்கே வந்திருக்கின்றது. அது இரவில் கடிக்கிறது இல்லை, பகலில் தான் மனிதர்களை கடிக்கிறது அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய சரியான ஒரு ஆதாரமாகப்பட்ட இருக்கிறது. அது எங்கே உட்கார அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுத்தமான இடங்களில் உட்காராது அந்த இடம். அந்த கொசு நல்ல குடிக்கிற குடிநீரில், தேங்காய் தொட்டியில், அப்புறம் இந்த மாதிரி சுத்தமான இடங்களில் தான் அந்த கொசு உட்காரும். இது இரவில் கிடைக்காது, பகலில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிறோம், வெளிநாட்டுகளுக்கு போகிறோம், அங்கேருந்து அப்படி தொத்து இதாக வந்துடுது, தொத்து நோயாக வந்துடுது, அப்படி இந்த கொசு வரும்போது இது பரவி ஒரு டெங்கு காய்ச்சலாக வந்து அது வந்துடுது. அது இதுதான் மருத்துவர்களில் ஒரு சொல்லக்கூடியது. பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பன்றிக் காய்ச்சல் கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, இன்னும் பல வகையான இறைச்சிகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இரவு நேரங்களில் மக்கள் புழங்கக்கூடிய நல்ல இடங்களில் எங்கேயாலும் தெரியாமல் வந்து அதை கொட்டிட்டு போயிடுறாங்க. அது கொட்டிட்டு போகும்போது என்ன கேட்டிங்கன்னா, அதிலிருந்து வைரஸ் கிருமிகள் வந்து பரவி அது பன்றிக் காய்ச்சலாகத்தான் மாறுகிறது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து இன்றைக்கும் வந்து தமிழக எல்லையில் வந்து லாரிகளில் வந்து மனித மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அது இந்த அரசு வந்து சரியான முறைக்கு சரியாக தடுக்கலை அப்படிங்கிறது மக்கள் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு கண்டாங்கன்னா அந்த விழிப்புணர்வோடு போய் அதை தடுக்கிறாங்க.
அந்த எல்லையோரங்களில் வந்து எல்லா மாநிலத்துக்காரர்களும் அந்த கழிவுகளை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டு எல்லையில் கொட்டிடுறாங்க. அது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நமக்கு நாட்டில் மக்கள் பெருக்கத்துக்களை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்று, சுத்தமான சுகாதாரம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கி மக்கள் பெருக்கத்துக்கு தகுந்த அறிவியலும் பெருகி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சுகாதார இதுகள் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் அரசு அக்கறையாக எடுத்துக்கணும், அந்தந்த மாநகராட்சிகளும் அக்கறையாக எடுத்துக்கணும், மாலை நேரங்களில் இந்த கொசு ஒழிப்பு மருந்துகளை சரியாக அடிக்க வேணும் அப்படிங்கிறது மக்களே சொல்கிறாங்க. கொசு வந்து மருந்து அடிக்கிறது இல்லைன்னு அடுத்த திரு சிவாவட்ட நம்ம கேட்கலாம். பொதுவாக மக்களுக்கு பீதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அரசு மருத்துவமனை போனாலும் சரி, இந்த காய்ச்சலுங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று தான். காய்ச்சல் வந்து எல்லா விதமான காரணத்துக்கும் காய்ச்சல் வரலாம். ஆனால் இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த காய்ச்சல்கள் வந்துமே இப்போ வந்து முன்னாடி போல என்ன ஒரு நாள் ரெண்டு நாளில் இருந்து முன்னால் போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காய்ச்சலுடைய வீரியம் அதிகமாக இருக்கின்றது. அந்தளவுக்கு என்னென்னா பாக்டீரியாவோ இல்லை எந்த தொற்று எதனால் வருகிறது, எந்த அந்த நுண்ணுயிரினால் வருகிறதோ அந்த நுண்ணுயிர் வந்து வீரியமடைந்திருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஒரு சமூகத்தில் நமக்கு ஆர்வம் இருக்கும்போது நமக்கு நேச்சுரலி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த எண்ணிக்கையில் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, நோய்களின் எண்ணிக்கையும் அதிகமாக கொண்டே போகின்றது. சுகாதாரத்தை நாம் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவோம். அது வந்து வருமுன் காப்பது, அந்த வருமுன் காப்பதை தவற விட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த இடத்துல. உண்மைதான், வருமுன் காப்பதை தவற விட்டதுக்கு காரணம் சுகாதாரத்துறையோ அல்லது ஆண்டு கொண்டிருக்கிற அரசோ அப்படிங்கிறத பொதுவான ஒரு குற்றச்சாட்டை நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு பொதுமக்களும் தன்னை வருமுன் காத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் அவங்க ஈடுபடலை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டால், இப்போ பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் எழுதி வச்சிருந்தா கூட பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடிய விஷயத்துக்கு மேலே எழுதி வச்சிருக்கிற இடத்துக்கு மேலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தில் கூட சொல்லும்போது ஒரு அந்த கதாநாயகன் சொல்லுவார், ஏங்க இப்படி பொது இடத்துல எச்சில் துப்புறங்க அப்படின்னா பர்சனில் துப்பி ஜோப்பில் வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லுவார். அப்படிங்கும்போது அப்படி ஒரு அசால்ட்னஸ் இருக்குது நம்மகிட்ட பொது இடங்களில் எச்சில், அது மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. எச்சில் துப்பினா ஒரு சாக்கடையிலையோ அல்லது ஒரு குப்பை தொட்டியிலையோ கூட துப்பலாமே தவிர, ஆமாம் அப்படி கூட செஞ்சுக்கலாமே தவிர, எச்சில் உமிழ்நீர் வெளியில் வந்தால் பொது இடங்களை முடிஞ்ச அளவுக்கு துப்புறத தவிர்க்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமையே பொதுமக்கள்கிட்டயே முதல்ல இல்லை. அப்படிங்கும்போது இல்லை, நீங்கள் வந்து பொதுமக்கள் இல்லைன்னு சொன்னேன்னு இன்னொரு கருத்து, நீங்கள் பொது இடங்களில் சிகரெட் பிடிக்க தடை விதிக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்காக வந்து அரசு இது வந்து சுகாதாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அந்த எந்த அளவுக்கு இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்பு முக்கியமோ அதே போல் வந்து இப்போ திரு ராமசாமி அவர்கள் சொன்னது போல் வந்து தேங்காய் தொட்டி இருக்குது அதில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது, அதை வந்து அதாவது கொசு தேங்கக்கூடிய நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம வைக்கக்கூடாது. வீட்டு மேலே இந்த மாதிரி டேங்கோ டயரோ இது மாதிரி சிமெண்ட் தொட்டிகளோ வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் வந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. கொசு மருந்து வீதிக்கு வீதி அடிக்கிறாங்க, கொசு மருந்து தெளிக்கிறாங்க, இந்த சுகாதார ஆய்வாளர்கள் வந்து ஒரு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு வந்து கலப்பணையெல்லாம் கூட செய்கிறாங்க, அதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இருந்தும் இந்த சூழ்நிலையிலும் கூட சில நேரங்களில் வந்து இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம், 100 பேருக்கு திடீர்னு ஒரு மர்ம காய்ச்சல் அதில் வந்து 4 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கும் கூட கோவை மாநகரத்தில் வந்து ஒரு பெண் பன்றி காய்ச்சல்னால அரசு மருத்துவமனை இறந்துட்டாங்க பார்க்கணும். தொடரக்கூடிய இந்த இழப்புகள் வந்து உயிரிழப்புகள் வந்து நம்ம வந்து கவன சிதறலை ஏற்படுத்தியிருக்கிறோமா, அல்லது வந்து அதை வந்து இன்னும் பார்க்க வேண்டிய சூழல் வந்து இருக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்த்துறதா தெரியலையா? இல்லை, பார்க்க வேண்டிய சூழல் கட்டாயம் இருக்குது. ஏன்னா நெடுந்தூரம் போக வேண்டிய நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய தமிழக அரசாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த நாடே இருக்கட்டும், நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இன்றைக்கி எடுத்து அமெரிக்காவிலே பிரிட்டன்லே பிரான்ஸ்லேயும் எல்லா நாடுகளையும் எடுத்திங்கன்னா சுகாதாரத்துக்குன்னு ஒரு அதீத முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. ஆனால் அந்த முக்கியத்துவம் தொடர்ந்து இந்தியாவில் கடைபிடிக்கப்படுறதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சில சீர்திருத்தங்களை நம்ம செய்யணும். சீர்திருத்தங்கள் செய்யணும்னா, மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி மூலியமாக அந்த குப்பைகளை அகற்றும் பணிகள், சுத்தம் செய்யும் பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் செய்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் மாநகராட்சி ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் தனியார் துறைக்கு இதில் ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கலாம். அதாவது தனியார் துறைக்கு கொடுத்து இந்த குப்பைகளை சுத்தம் பண்ணுற விஷயத்துலேயோ அல்லது மாநகராட்சியை சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்களை, சுத்தம் பண்ணுற விஷயங்களை மாநகராட்சிகள், ஒவ்வொரு மாநகராட்சிகள் தனியார் துறைக்கு வழங்கலாம் ஒப்பந்த அடிப்படையில். ஒப்பந்த அடிப்படையில் சொன்னோன்னா திரு ராமசாமி அவர்கிட்ட கேட்கலாம். வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் என்ஜிஓ போல இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது போல நடைமுறைகள் வந்து பல இடங்களில் இருக்குது, நம்ம நடைமுறையில் இருக்குது. அதாவது அவங்களே வந்து டீக்ரேடபிள் பயோடீக்ரேடபிள் தனித்தனியாக பிரித்து, உதாரணமாக கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 2 குப்பைத்தொட்டி கொடுத்துருக்குறாங்க,
ரெண்டு மக்கள் வந்து. ஆனால் மக்கள் எல்லாம் என்னன்னா அவங்களுடைய வீட்டு கழிவறைகளுக்கோ அல்லது குப்பை போடுவதற்கோ குப்பை போடுவதை தவிர்த்து மற்ற எல்லா வேலைக்கும் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு அலட்சிய போக்கு இல்லையா? இது அரசாங்கத்தின் மேலும் குறை சொல்றது மட்டும் சரியாக இருக்குமா? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்டு எடுத்துக்கிறது சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, எல்லா வார்டுகள்லையும் எல்லா தெருவுகள்லேயும் அந்த குப்பை கொட்டக்கூடிய இதை கருவிகளை வைத்திருக்கிறார்கள். இதில் போய் கொற்றவர்கள் கொட்டுகிறார்கள். காலை நேரங்களிலே அந்த துப்புரவு பணியாளர்கள் வீட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த குப்பைகளை வாங்கி அவர்கள் வண்டியிலே கொட்டி சென்று விடுகிறார்கள். அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கின்றது. இது இல்லாமல் காய்கறி அங்காடிகளில் மார்க்கெட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகள் வந்து நாள் பூரா விழுகிறது. அது இல்லாமல் ஓட்டல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இதெல்லாம் வந்து அன்றைக்கன்றாடு இந்த குப்பைகளை அன்றைக்கன்றாடு சுத்தம் செய்தால் ஒழிய, அதை விட்டால் ரெண்டு நாள் நாலு நாள் விட்டால் என்று சொன்னால் அது நிரம்பி விடுகிறது. இது ஒரு பக்கம். ஆமா, பழமுதல் நிலையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குப்பைகள் இருக்குது, மருத்துவ கழிவுகள்னு சொல்லி மிகப்பெரிய கழிவுகள் இருக்குது. ஆமா, அப்ப இதையெல்லாம் முறையாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ அதை வந்து சரி செய்வதற்கோ தனியாக பிரிச்சு கொண்டு போறதுக்கோ நம்ம கிட்ட தேவையான வசதிகள் இருக்குதா? இருக்கு. இன்னைக்கு அவர் தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநகராட்சி இன்றைக்கு வந்து தனியாருக்கு ஒரு அடிப்படையில், ஆமாம், ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க சில இதெல்லாம். அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரித்து விட்டுருக்காங்க, ஒவ்வொரு இலாக்காவாக பிரித்து விட்டுருக்காங்க. இந்த குப்பைகள் அள்ளுறதுக்கு வந்து இப்போ அவங்க மாநகராட்சி ஊழியர்கள் இருந்தாலும் பத்தாத ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த தனியார்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அது குப்பைகள் தேங்கி நிற்கும் போது சில நேரங்களில் நம்ம மாநகராட்சி சொல்லும்போது அது அவங்க அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட அவருடைய நம்பரை கொடுத்து நீங்கள் அங்கே பேசுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. அந்த குப்பைகளை எடுக்கக்கூடிய முறைகளும், அது மக்களுக்கும் ஒரு அக்கறை வேணும். இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை சொல்லலாம் மாநகராட்சி சுகாதார பிரிவு வந்து அவர்களை ஒரு உணவு விடுதியாக இருந்தாலும் ஒரு முறை எச்சரிக்கலாம், இரண்டு முறை எச்சரிக்கலாம், மூன்றாவது முறைகள் வந்து அந்த குப்பைகளை வந்து சேகரித்து அதை வந்து அப்படியே வைத்து அதை கொண்டு அப்புறப்படுத்தாமல் அதை செய்யாமல் அதை பண்ணும்போது அது உடனடியான அந்த அபராத தண்டனைங்கிறது ஒன்று விதிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு முறை சொல்லலாம், இரண்டு முறை சொல்லலாம், மூன்றாவது முறை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க, சட்டப்பூர்வமான அந்த அபராத தண்டனையை போட்டால் ஒழிய வேற நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்கள் வந்து வீடுகளும் அப்படி அதே மாதிரி தான், அவரவர் வீடுகளை அவரவர்கள் சுத்தமாக வைத்துக்கொண்டாலே நாடு சுத்தமாக இருக்கும். திரு சிவா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ என்னென்னா, நம்ம வந்து பார்த்தோம் இதை வந்து எந்த அளவுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதோ அதே அளவுக்கு மக்களுடைய ஈடுபாடும் நிச்சயமாக தேவை இருக்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது இல்லையா? கடமைகளிலிருந்து இதை தவற அல்லது வந்து இன்னும் அந்த கடமைகள் ஆற்ற முடியவில்லையோ ஆற்றாமல் இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற நேரத்தில். உதாரணத்துக்கு தமிழகத்தினுடைய பாஜகவுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, இது வந்து இந்த இது போன்ற மர்ம காய்ச்சல்கள் தொடரக்கூடிய பட்சத்தில் விரைவான நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு வந்து சீக்கிரமாக துரிதமாக இன்னும் எண்ணிக்கையில் அதிகமான வந்து மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், அதற்கான மருத்துவர்களை ஒன்றும் இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான சரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் மருத்துவர்கள் மட்டும்தான் தெரியும். இந்த தொடரக்கூடிய காய்ச்சல்களுடைய ஒரு பீதி மக்களுடைய பொதுமக்கள் வந்து ஒரு பீதி எழுந்திருக்குங்கிறத முற்றிலுமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இது போன்ற இருக்கக்கூடிய, அதாவது யாரெல்லாம் வந்து கூலி வேலைக்கு அதிகமாக செல்கிறார்களோ அல்லது வந்து இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஒரு பெரியார் காலனி அல்லது வந்து சமத்துவபுரங்கள் போன்ற இருக்கக்கூடிய இடங்களில் இது போன்ற காய்ச்சல்கள் வந்து திடீர்னு வரக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கணும். ஸ்கூலுக்கு இன்னைக்கு காலையில் போயிட்டு வரக்கூடிய பசங்க வந்து திடீர்னு வர்றாங்க, காய்ச்சல்னு வர்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பள்ளி கொடுத்து போக முடியும், ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இது போன்ற சூழ்நிலையில் அரசாங்கம் இன்னும் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மெதுவான ஒரு மெத்தனமான அரசாங்கமாக தான் இருக்குது. முதல் தவறை, அதாவது பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, பொது இடங்களில் அசுத்தம் செய்யக்கூடாது, பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடாதுங்கிற பல விஷயங்களில் பொதுமக்கள் எல்லை மீறி செயல்படும் போது முதல் தவறு பொதுமக்களிடம். அதே போல பொதுமக்கள் செய்யும் தவறினால் விளையக்கூடிய விளைவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு சுகாதாரத்துறையோ அரசாங்கமோ இல்லை. அப்படிங்கும்போது இரண்டாவது முக்கியமான தவறு இந்த சுகாதாரத்துறை மீதும் அரசு மீதும் இருக்குது.
அதே போல் நீங்கள் சொன்னீங்க, குறிப்பிட்டு சொன்னீங்க, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாஜக தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்னா, இது போல் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கணும், அதாவது சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள். அவர்கள் ஒரு நல்ல கோரிக்கை, ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அடிப்படையிலும் கட்டாயம். அவரே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு ராமதாஸ் அவர்களும் அதற்காக தான் சொல்கிறேன், அவங்களுடைய கோரிக்கைங்கிறது ஒரு நல்ல கோரிக்கை, அவங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தை நான் வெகுவாக நான் பாராட்டுறேன் இல்லைன்னு சொல்ல. அதே போல் பாஜகவினரால் மத்திய அரசாங்கத்தின் பிரதமர் மோடியால் கொண்டு வரப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம் இன்றளவும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு வலுப்பட்டு இருக்கிறது, இன்றைக்கி அதே விளக்கத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் அதை எந்த அளவுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினரை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, ஆளக்கூடிய மாநிலம் இல்லையது, பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அது அந்த திட்டத்தையே மறந்து வர்றாங்கன்னு சொல்றாங்க, அவர்களே மறக்கிறார்கள், அவர்களே மறக்கிறார்கள், அவர்களே உயர்த்தி பிடிக்கிறார்கள், எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள் தான் இங்க கேள்வி. அது அந்த விஷயத்தின் பொறுத்தவரைக்கும் இவர்கள் தூய்மை இந்தியா திட்டம் இது போல பல திட்டங்களை மக்களிடம் வெகுவாக கொண்டு செல்லும் போது அரசாங்கம் தானாகவே அவர்கள் பக்கம் திரும்பும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா திரு ராமசாமி அவர்கள்ட்ட கேட்கலாம். இப்போ வந்து சிபா அவர்கள் சொன்னது போல அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருவதற்கு மக்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம நான் கேட்ட அதே கேள்வி கூட மீண்டும் உங்ககிட்ட கேட்கிறேன், என்னன்னா அரசாங்கம் இன்னும் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படலாம், என்னென்ன விஷயங்கள் செயல்படலாம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்களுடைய பெருக்கத்தினால சுகாதார பிரிவுகளில் வந்து பணியாளர்கள் அதிகமாக நியமிக்க வேண்டும். நியமித்தால் அந்த இரவு நேரங்களிலே இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஆங்கிலேயருடைய காலங்களில் வந்து தம்பி சொன்னது போல அந்த மருத்துவர் டாக்டர்னு சொல்லும்போது டாக்டர்கள் வந்து எந்த நேரம் எந்த நேரத்தில் எது இருந்தாலும் கூப்பிட்டா உடனே வந்து வரக்கூடிய அந்த பணிகளுக்கு தான் அந்த டாக்டர் பணி. அதே போல் அந்த சுகாதார பணிகளும் இரவு பகல் எதுவும் பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த டே நைட்டுங்கிறத அந்த ஷிஃப்ட் முறைகளில் வந்து அதை பிரித்து இதுகள்லாம் கொண்டு போகிறது இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆளுகள் பற்றாக்குறையாக இருக்குது. இன்னும் விரிவாக சுகாதாரங்கள் வேணும், மக்கள் பெருக்க அந்த அளவுக்கு சேருது. குப்பைகள் சேரும் போது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன வரும்னா, இப்போ ஓரளவுக்கு பண வசதி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே கொண்டு போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்காங்க. அரசு மருத்துவமனைகளில் இத்தனைக்கும் வந்து மற்ற மருத்துவமனைகளை காட்டிலும் இயந்திரங்கள் தொழில்நுட்ப கருவிகள் எல்லாமே வந்து நல்லா சிறந்தார் முறையில் இருந்த போதிலும் கூட நாம் வந்து இது போன்ற ஒரு காய்ச்சல்களுக்கு மர்ம காய்ச்சல்கள் வரும்போது அங்கே செல்வதற்கான ஒரு அச்சம் நமக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இருக்கத்தான் செய்யுங்க. அதாவது பெரிய மருத்துவமனை அரசனுடைய மருத்துவமனை என்று சொன்னால் பத்தோட பதினொன்று இத்தோட இது ஒன்று என்று மாதிரித்தான் மருத்துவர்கள் நம்மளை கவனிக்கிறார்கள் என்ற அந்த அச்சப்பாடுகள் மக்கள் மனதிலே எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்காங்க. யாருடைய தவறாக இருக்கும் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது குறிப்பிட்டு ஒரு அளவை வைத்து மக்களுடைய நோயாளிகளுடைய கணக்குகளை வைத்து இத்தனை பேர்த்துக்கு ஒரு மருத்துவர் என்ற ஒரு ரீதியில் அவர் கொண்டு போகணும்னு சொன்னால் அவரோட அடையாளங்களை செய்யலாம். இல்லை என்று சொன்னால் ஒரே பெயர் உள்ளவர்கள் இரண்டு பேர் வருவார்கள். அது எந்த நோய்க்கு யாரு கொடுப்பது என்பது சில நேரங்களிலே ஒரு மாற்று பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளுடைய சென்னை வெள்ள நிவாரணங்களில் வந்து வடிகால்கள் வந்து சரியாக இல்லாத ஒரு காரணங்களால அது காலதாமதமான நாட்டில் வந்து எல்லா பக்கமும் அந்த மழை பெஞ்சதுனால அது வந்து குறிப்பாக சென்னையில் அதிகமாக பெஞ்சது. அது வடிகால்கள் சரியாக போய் எங்கெங்கே போய் அந்த சேரணும் அது போய் சேராமல் இருந்ததுனால அதனுடைய இந்த சொன்ன மாதிரி ஆமாம் அந்த இது காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த சுற்றி வட்டாரங்கள் எல்லாம் அந்த நோய் பரவுறதுக்கு ஒரு அது ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி. திரு சிவா வந்து திரு ராமசாமி அவர்கள் சொன்னது போல் ஒரு சரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, இரவு நேரங்களில் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இல்லாத சூழ்நிலை தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து இல்லை சில சில மாவட்டங்கள்லேருந்து ஒரு அந்த கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணுறது, அந்த நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இடத்துல டம்ப் பண்ணிட்டு அதை வந்து விட்டு போட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்மளே நிறைய பார்த்துருக்கோம் மூட்டை மூட்டைகளாக இறைச்சி கழிவுகளும் வந்து மற்ற கழிவுகளும் கேரளாவிலிருந்து கோவை எல்லை பகுதியில் கொட்டக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து தடுக்கக்கூடிய நடவடிக்கை யார் எடுத்திருக்க வேண்டும் இல்லை? அதாவது அதற்கு முன்னாடி நீங்கள் ஐயாட்ட கேட்ட கேள்விக்கு ஒன்று சொல்கிறேன்.
அரசு மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு எந்த அளவுக்கு அச்சப்படுறாங்க மக்கள் அப்படிங்கும்போது, இப்போ சமீபத்தில் கூட செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒடிசா மாநிலத்தில் தன்னுடைய மனைவியின் உடலை தானே சுமந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு பார்த்தோம். அதே போல உத்தரப்பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அந்த பையனை வந்து தோளில் உயிர் வந்த தன்னுடைய இறந்த சிறுவனுடைய உடலை அவருடைய தந்தையே தோளில் சுமந்துட்டு போறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவல நிலை தான் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள அந்த பையன் வந்து தோளில் உயிரிழந்திருக்கு. அவனுக்கான ஸ்ட்ரக்சர் உதவியை கூட அந்த மருத்துவமனை நிர்வாகம் செஞ்சு கொடுக்கல. அதே போல அந்த மனைவியின் உடலை எடுத்து சென்ற கணவருக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகளை கூட செஞ்சதில் முடியாது ஒரு நிலைமையில தான் மருத்துவமனை இருக்குது. சுகாதாரம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு பாருங்க. சுகாதாரம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கும் போது, சகிப்பின்மை இல்லாத போதே சுகாதாரமின்மை தானாக உள்ள வந்தது. சகிப்பின்மை இல்லாத போதே, மக்கள் சரியில்லாத போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகாதாரமின்மை அவங்களோட வந்து இணைஞ்சுக்குது. இல்லை, இப்போ இதில் வந்து அரசு மருத்துவமனைகள் நிலைமை வந்து இன்னும் ரொம்ப மோசமாக மோசம். அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டெங்கு பிரிவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பொது வார்டாக இருக்கட்டும், இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய சுத்தத்தை பற்றி நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதை மட்டும் நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு தனி நமக்கு டிஸ்கஷன் வேணும். அது நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் பொதுவாக அரசு மருத்துவமனைகளுக்கு நிறைய விலைமிஞ்சிய உபகரணங்கள் இருக்கிறது. மிக அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருந்த தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் கூட நம்ம உள்ளே போகிறதுக்கு யோசிக்கிறோம். அதை விட ஒரு 2000 எச்சா இருக்க கூடத்தில் நம்ம போய் தான் வேற பக்கம் பார்க்க ஆமாம். ஸோ இந்த சூழ்நிலையில் நான் மீண்டும் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். ஒன்று, இப்போ நீங்கள் ஐயா கிட்ட கேள்வி கேட்டுக்கணும்னு சொன்னி, உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் என்ன, இந்த கழிவுகளை கொண்டு நம்ம கொட்டுறதும் போது எடுத்துனா இது ஒரு இன்ஸ்பெக்ஷன் சொல்லி, இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தருப்பார், அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு அமைச்சர் வருகிறார். இந்த அமைச்சரே போய் எல்லா பக்கமும் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க சாத்தியம் இல்லாத, உண்மையில நமக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படியும் பார்த்தா கூட திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்றிருக்கிறார். சென்று அதை இப்போ பார்த்துருக்கிறார். அவர்களுக்கு மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அங்கே இருக்க இன்னைக்கும் கூட நம்ம சட்டசபையில் அந்த கேள்வி கேட்டிருக்கும் போது கூட காஞ்சி திருவள்ளூருடைய எம்எல்ஏ அவர்களுக்கு ராஜேந்திரன் அவர் கேள்வி கேட்டப்போ கூட விஜயபாஸ்கர் அவர்களை சொல்லியிருக்கிறார். அந்த பதில் சொல்லியிருக்காரு. டெங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்குது. நாலு பேருக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கு. மர்ம காய்ச்சல் சொல்லி எல்லா பக்கம் பீதி ஏற்றுக்கணும் சொல்லி இப்போ நம்ம கேட்ட கேள்விமே ரெண்டு, அதாவது முதல்ல சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறதை தவிர்க்கப்படணும் சொல்றேன். குப்பைகளை சேமிக்கக்கூடிய கிடங்குகளே தவிர்க்கப்படணும். முதல்ல குப்பைகள் நாள்தோறும் சேமிக்கப்படக்கூடிய குப்பைகள் அழிக்கப்படணும், அப்பப்பவே அழிக்கப்படணும். நீங்க வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு, இதுல ஒன்று வந்து மறுசுழற்சிக்கு உட்பட்டவை மறுசுழற்சிக்கு ஆகாதவைன்னு சொல்லி பார்க்கணும். பிளாஸ்டிக்ல மறுசுழற்சி பொதுவா நான் அதை முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி கார்பரேஷன்ல வந்து ரெண்டு பேஸ்கெட் கொடுத்துருக்கேன், ரெண்டு கூடைகள் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து மறுசுழற்சிக்கு ஆகக்கூடியது, இன்னொன்று சுழற்சி ஆகாதவை. நம்ம என்ன பண்றோம்னா மறுசுழற்சி ஆகக்கூடிய அதையும் போட்டு ஒரு வெங்காய கழிவு இருக்குன்னா அதையும் அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இதை இதுல மறுசுழற்சிக்கு உட்பட்டதெல்லாம் போடுறோம். அப்போ இதை தரம் பிரிக்கிறதுக்குலேயே நம்ம இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. திடக்கழிவு மேலாண்மை, ஒரு ஒரு மாநகராட்சியும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனைகள். இது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வெளி மாநிலத்தில் இங்கே கொண்டு கூட்டக்கூடிய இந்த இன்னொன்று ஸ்பேஸ் இல்லை, இடப்பற்றாக்குறை. இன்னொன்று குப்பைகளை நீங்கள் டன் கணக்கான குப்பைகளை நீங்கள் கொட்டணும்னா அந்த மாநிலத்துக்கு வெளியில் கொட்டணும். இது வந்து மாநிலத்துக்கு வெளியே இல்லைன்னா இன்னொரு மாநிலத்துடைய எல்லையில் கொட்டணும். அப்போ எல்லையில் கொட்டும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியினுடைய எல்லையாகட்டும், இது போன கேரள மாநிலத்தினுடைய எல்லை எங்களுக்கு திரு தாமசாமி அவர்கள் சொன்னது போல இறைச்சி கழிவுகளை இங்கே கொட்டக்கூடிய இடமாக கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இது போல பல மாவட்டங்கள் இருக்குது. மனித கழிவுகள் இருக்குது. அப்ப இந்த கழிவுகளை கொட்டக்கூடிய இடமாக தமிழகம் மாறிட்டு வருது அப்படின்னா இதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கு? அதாவது காலம் காலமா கோவை எல்லை பகுதிகளில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் கொட்டக்கூடிய சூழ்நிலை இன்று வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா அதற்காக போராடக்கூடிய அமைப்புகளும் அதற்காக போராட்டக்காரர்களும் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் உதாரணம் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து, அதாவது அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த பார்டர்ல எல்லை பகுதிகளில் வந்து கொட்டிட்டு போறாங்க. இதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தினசரி குரல் கொடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இறைச்சி கழிவுகளாக மனிதனுடைய கழிவுகளை கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவ கழிவுகளையும் இப்பொழுது வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். இந்த சூழலை இதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது? அதற்கான நடவடிக்கைகள் அதற்கு, அதான் நீங்க கேட்ட கேள்வியிலே இருக்கு. இதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது? கோவை மாநகராட்சியின் கையில இருக்குது, தமிழக அரசின் கையில இருக்குது, சுகாதாரத்துறையின் கையில இருக்குது. இதுதான் அவங்க சரியா அவங்களுடைய பணியை செஞ்சாலே போதும். இன்னும் இறுக்கி பிடித்து அவங்க அவங்களுடைய பணியை முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ எந்த அமைச்சரோ அந்த அமைச்சர் வந்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் சென்று வந்து இந்த போல நடவடிக்கைகள் வந்து அது அந்த ஒரு ஒரு இடத்துக்கும் போய் போய் பார்த்துட்டு வரணுங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மெத்தனை போக்கு காமிக்கிறார்களோ அப்படிங்கிறப்ப, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருக்கிற இடங்களில் அவர்கள் வந்து இதுவும் சரியாக பார்க்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது அதற்கு ஒரு எல்லை வகுக்கப்படணும். இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய கூட்டத்தொடரில் அதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். இன்னொன்று, எந்த மாநிலத்தின் கழிவுகளையும் அதாவது குறிப்பாக தமிழக எல்லை பகுதியிலையோ தமிழகத்துக்குள்ளேயோ கொண்டு வந்து கொட்டக்கூடாது.
மீறி கொட்டினால் அதற்குரிய பிரதிபலனை அந்தந்த மாநிலங்கள் அனுபவிக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுவதன் மூலமாகவோ அல்லது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் மூலியமாகவோ மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வகையான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம். அச்சுறுத்தல் மீன்ஸ் நான் சொல்கிறத அப்படித்தான், நீங்கள் உள்ளே வந்து கொட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம். நம்ம செய்யறதில்ல ஆனா மற்ற மாநிலங்கள் செய்யுது, ஆனா அதை இது கேரளா அதிகமாக செய்யுது அப்படின்னு தான் என்னுடைய நிறைவு கருத்தை. நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, தொடரக்கூடிய இந்த மர்ம காய்ச்சலுக்கு எப்படி நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், ஒரு சமூக ஆர்வலராக நீங்க அல்லது ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்? அதாவது முதல்ல சுகாதாரத்துறை சரியா இருக்கணும். சுகாதாரத்துறை சரியா இருக்கணும் மீன்ஸ் சுகாதாரத்துறைக்கான உதவியை செய்வதன் மூலம் பொதுமக்கள் சரியா இருக்கும். ஒவ்வொரு பொதுமக்களும் சரியாக இருந்தாலே நிலவக்கூடிய சுகாதார சீர்கட்டி எளிதாக சரி செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் என்னுடைய ஆணித்தரமான கருத்து என்னன்னா, முதல்ல சுகாதாரத்துறை சரியா இருக்குதா, தமிழக அரசு சரியா இருக்குதா, அதற்கு முன்னாடி ஒவ்வொரு தனி மனுஷனும் சரியா இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. திரு ராமசாமி அவர்கள்ட்ட நிறைவு கருத்தை நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த தொடரக்கூடிய மர்ம காய்ச்சல், அது வந்து டெங்குவாக இருக்கட்டும், பன்றிக் காய்ச்சலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் இது வந்து நாம் இதற்கான முற்றுப்புள்ளி எங்கே நமக்கு தூங்க வேண்டியிருக்கின்றது முற்றுப்புள்ளி வைப்பதற்கு? இது முழுக்க முழுக்க மாநகராட்சியினுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இது வேறு துறைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அல்ல. சுகாதாரத்துறைங்கிறது வந்து மாநகராட்சி சம்பந்தப்பட்டது. மாநகராட்சி சுத்தமாக வந்து இந்த மர்ம காய்ச்சல் வராமல் இருப்பதற்கு, கொசு தொல்லைகளை நீக்குவதற்கு, பிற நோய்கள் வராமல் இருப்பதற்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான மருந்துகளை எது அந்த நோயினுடைய தன்மைகளை கண்டறிந்து அதுக்கு தீர்வு காங்க வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை. ரெண்டாவது வந்து சென்னை வெள்ள நிவாரணத்திலும் போது இந்த கசாயங்கள், வேம்பு கசாயங்கள்னு ஒன்று கொடுத்தாங்க. ஆமாம், வேம்பு கசாயங்கிறது ஒன்று கொடுத்தாங்க. சமூக ஆர்வலர்கள்லாம் அங்கங்க அப்பப்ப அந்த கொடுத்தாங்க, அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்பயும் கொடுத்துருக்காங்க, எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப முக்கியமா என்ன அப்படின்னா, சென்னையை பொறுத்தளவரையில் பேசக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூவ நதி வந்து தொன்று தொட்டு இது வரைக்கும் அந்த கூவ நதியை சுத்தப்படுத்தாமையே இருக்கிறதுங்கிறது வந்து, அது தமிழ்நாட்டினுடைய தலைமையகமாக சென்னை இருக்கிறதுனால அந்த கூவ நதியினுடைய தாக்கமே அந்த சென்னைக்கு ஒரு நோய்க்கு ஒரு காரணம் அடிப்படையில். இந்த நீர் ஆதாரங்களை வந்து தூய்மைப்படுத்தணும். ஆமா, அது வந்து உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு வந்து வடிகால்கள்லாம் சுத்தமா போயிடணும் தானே, உங்களுக்கு வந்து கொசு தொல்லைகள்லாம் இல்லாம இருக்கு. சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழங்களை நம்ம வந்து சரியாக பேணி பாதுகாத்தால் சரியான நல்லா இருக்கு. சாலையோரங்கள்ல வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலையோரங்கள்ல கழிப்பிடங்களாக பயன்படுத்துறதுனால மக்களுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அரசுகள் எடுக்கின்ற விழாக பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் எந்த கூட்டங்களாக இருந்தாலும் ஒரு விழாவுன்னு ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க ஒரு தம்பி சொன்ன மாதிரி மேலை நாடுகளில் வந்து ஒரு ஒழுக்க நெறி இருக்குது. அவங்கவுங்க வரக்கூடிய அந்த உணவு பொட்டணங்களை சாப்பிட்டு விட்டு போட்டு அது எங்கே வச்சிருக்காங்களோ அந்த குப்பை தொட்டி அங்கே பார்த்து அங்கே ஒண்டி போட்டுருவாங்க. இவங்க அப்படியெல்லாம் அப்படி இப்படி தூக்கி 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 போட்டு போயிடுறாங்க. ஓகே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு ராமசாமி. இப்போ என்னென்னா, நம்ம வந்து நிறைவு கருத்தாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னதான் நம்ம வந்து அரசாங்கத்தையோ அல்லது சுகாதாரத்துறையோ நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, நாம் செய்ய வேண்டியது என்பதுங்கிறது நம்முடைய படி முதல் படியாக இருக்கின்றது. அதை நம்ம செய்ய வேண்டிய கடமையை நமக்கு ஆட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம அடி இருக்கின்றது. உதாரணமாக ஒரு தேங்காய் தொட்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை வந்து எடுத்து போகிறது, அதில் தண்ணி தேங்காய் பார்க்கறது நம்முடைய பொறுப்பு தான் நிச்சயமாக. இப்போ நாம் செய்ய வேண்டிய ஆட்ட வேண்டிய கடமைங்கிறது முதல் படி நம்முடைய இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக மறுப்பதற்கில்லை. நான் அவர்கள் வந்து இப்போ இந்த இரண்டு விருந்தினர்கள் நம்முடையே வந்து அவருடைய கருத்தை பதிவு செய்து கொண்டமைக்காக ஊடகவியலாளர் திரு விபி சிவா அவர்களுக்கு நம்ம நம்ம அந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும், அதே போல் சமூக அலுவலர் திரு ஆர் சி ராமசாமி அவர்களுக்கு நம்ம அந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் இதே போல ஒரு மக்கள் மன்ற நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். உண்மை மலர்கட்டம்.